இன்றைக்கி நம்ம சேலத்திலிருந்து இந்த விளாக் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது என்னோடய செகண்ட் விளாக் வீடியோ. சேலம் கந்தம்பட்டி பைபாஸில் நேற்று தமிழ்நாட்டுடைய சிஎம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிற நியூ பாலத்துக்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இதனுடைய அமைப்பு நான் முதல்ல சொல்லிடுறேன். அங்கே நேராக பாருங்கள், நம்ம இந்த பிரிட்ஜ் வந்து கோயம்புத்தூர் அண்டு ஈரோடு போகக்கூடிய இந்த பைபாஸ் ரூட்டு தான் வந்து நம்ம சேலத்துலேருந்து பிரியக்கூடிய இடம். இந்த ரைட் சைடில் தெரியக்கூடியது வந்து அங்கேருந்து ஈரோட்லேருந்து சேலத்துக்கு கொண்டலாம்பட்டி பைபாஸில் இறங்குற இடம். அடுத்ததாக நம்ம போகக்கூடிய இடம் தான் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய கந்தம்பட்டி பைபாஸுடைய மேம்பாலம். வாங்க பார்க்கலாம். இந்த பிரிட்ஜோட அமைப்பில் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து நம்ம ஒரு ரவுண்டான மாதிரி போட்டு அதை வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி இந்த ஸ்பேஸை சரியாக பயன்படுத்தியிருக்கலாம். இந்த பொதுமக்களோட ஒப்பீனியன், நிறைய இடத்த வந்து இங்கே ஸ்பேஸை பாருங்கள், நிறைய இடம் வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி இந்த இடங்கள் இருக்குது. பிரிட்ஜுக்கு அடியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து விட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த நியூ பிரிட்ஜிட்ட நம்ம வந்துட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், டிசைன்டாக வந்து ரெண்டு பக்கமும் வந்து தெரிகிற மாதிரி லைட் லேம்ப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜில் நம்ம ஏறுறோம். நேற்றுலாம் ஃபுல்லாக லைட்டிங்காக இருந்தது. அதுவும் நேற்றுக்கு சிஎம் வரும்போது இதை ஓப்பன் பண்ணும்போது மழையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ பாருங்கள், அதுக்கான டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் இப்போ தான் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்படின்னாக்கா, இந்த கந்தம்பட்டி பைபாஸ் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஸ்பாட்டு. இப்போ இங்கேருந்து எலம்பிள்ளை திரும்புறதுக்கும் அதே போல் இந்த செவ்வாப்பட் போகிறதுக்கான ஏரியா வந்து இந்த நிறைய கிராஸ் ஆகக்கூடிய இடமா இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே கிராஸ் பண்ண முடியாமல் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி மறுபடியும் திரும்பி வர மாதிரி இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிட்ஜ் போடப்பட்டது. இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், சிசு ஹாஸ்பிட்டலு. ஸோ நம்ம பிரிட்ஜை விட்டு இப்போ நம்ம இறங்கிட்டோம். அது இந்த பிரிட்ஜுடைய ரெண்டு பக்கமும் கொஞ்சம் மக்கள் இப்போ இருக்கக்கூடிய நிறைய வசிப்பிடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த வந்து ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிரிட்ஜை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறி இறங்கிட்டோம். ஸோ அதனால் ரொம்ப குயிக்காக இதை கிராஸ் பண்ணிட்டோம். வித்தின் செகண்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். நிறைய வண்டிகள் போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் வந்து இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய டவுனை கிராஸ் பண்ணக்கூடிய இந்த 4 பிரிட்ஜில் இது ரொம்ப ரொம்ப என்ட்ரி பிரிட்ஜ். இது ஸோ இது வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணக்கூடிய இந்த பிரிட்ஜு. ஸோ இப்போ சேலத் ஜங்ஷன்லேருந்து டுவர்ட்ஸ் வந்து ஆத்தூர் சென்னை இது போகக்கூடிய இடத்துல இந்த பாருங்கள் கீழே ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ இது 2வது பிரிட்ஜ். இது ஆல்ரெடி போடப்பட்ட பாலம். இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து 3வது பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு வந்து ஜங்ஷனையும் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டும் இணைக்கக்கூடிய இடத்த வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த இடத்துலையுமே பிரேக் பிடிக்காமல் அடுத்த பாலத்தில் வந்து நான் இப்போ ஏற போகிறேன். இதுவும் ஒரு மெயின் ஸ்பாட்டு. இப்போ இங்கே சேலம் ஜங்ஷன்லேருந்து நிறைய பொதுமக்கள் வந்து போகக்கூடிய கார் பஸ்ஸு போகக்கூடிய இடம் இது. ஸோ அதனால் இதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 3வது பிரிட்ஜில் நம்ம இப்போ ஏறிட்டோம். இந்த பிரிட்ஜோட அகலம் குறைவாக இருக்கிறதாகவும் 2-வீலர்ஸ்க்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாகவும் இப்போ பாருங்கள் நான் என்னால் வந்து ஓவர்டேக் பண்ண முடியல. ஒரு 2-வீலர் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் குறுகலாக இருக்கிறதாக பொதுமக்கள் மத்தியில் இருந்தது. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். இப்போ நம்ம வந்து அந்த இடத்த இப்போ பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கக்கூடியதுக்கு எவ்வளவோ இது பரவாயில்லை. இது 3வது பிரிட்ஜு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 4வது பிரிட்ஜு. இது வந்து 4வது பிரிட்ஜு, சரவணபவனுடைய ஆசை தோசை ஹோட்டல். இது கீழே வந்து சோனா காலேஜிலிருந்தும் ஜங்ஷன் பகுதியிலிருந்தும் வருவதற்கான நேரடியான ரூட்டு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான 4வது. ரைட் சைடில் பாருங்கள், சிஜி பல்லாசிய. இந்த ஹோட்டல் வந்து சிஜி பல்லாசிய ஹோட்டல் இருக்குது. நேராக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிராண்ட் எஸ்டான்சியா அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் ரைட் சைடில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது.
ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இங்கே லெஃப்ட் சைடில் நம்ம டவுன் இறங்கி லெஃப்ட் சைடில் போனாக்கா நம்ம ஸ்டீல் பிளான்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸ்டீல் பிளான்ட் ரோட் வந்து லெஃப்டில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக அஞ்சாவது பாலம் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த அஞ்சாவது பாலத்து மேலே ஏறும்போது நம்ம கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர் போகக்கூடிய ரூட் வந்து இந்த அஞ்சாவது பாலத்தில். நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்கக்கூடிய அந்த சர்வீஸ் ரோடு தான் வந்து லெஃப்டில் போனாக்கா சேலம் ஸ்டீல் பிளான்ட் நம்ம போகலாம். இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தாக்கா தொடர்ந்து இந்த அளவுக்கு வந்து பாலங்கள் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம்தான். தொடர்ந்து ஒரு சிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் மக்கள் பொதுமக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த பாலங்களை போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து ரேடிசன் ஹோட்டல். பாருங்கள், நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து தெரியக்கூடியது ரேடிசன் ஹோட்டலு. இதெல்லாம் பெங்களூர்னுடைய ஓசூர் கிருஷ்ணகிரியிலேருந்து வரும்போது நமக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸு, சேலத்தினுடைய என்ட்ரி பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம ரைட் சைடு வந்து யூ டர்ன் போட்டுடுறோம். ஸோ அந்த யூ டர்ன் வந்து டவுனை நோக்கி நம்ம திரும்பிடுறப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது செல்லி மெஸ்ஸு. ஸோ அந்த வெப்சைட்டில் தெரிகிறது தான் வந்து மேக்னசைட் மலை. இப்போ நம்ம டவுனை நோக்கி போகிறோம். ஸோ நம்ம ரிட்டர்ன் வந்தது எப்படின்னா ஃபைவ் ரோட்ஸை நோக்கியும் நியூ பஸ் ஸ்டாண்டை நோக்கியும் நம்ம இப்போ போகிறோம். இப்போ அடுத்தது நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் எல்லா பாலங்களும் வந்து சேலம் சிட்டியில் போட்டது அப்படிங்கிறத நான் விளக்கி சொல்லியிருந்தேன். அதை வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். இப்போ நம்ம போகக்கூடியது வந்து இந்த சென்னை சில்ஸ். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம். சென்னை சில்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேஸ். ஸோ லெஃப்ட் சைடில் பாருங்கள், உங்களுக்கு சென்னை சில்ஸு. ரைட் சைடு வந்து ரிலையன்ஸ் மால் இது. இதுதான் டபுள் டக்கர் பாலம். பாலத்தில் நம்ம லெஃப்ட் சைடு போனால் சாரதா காலேஜ் ஏற்காடு போகக்கூடிய ரூட் இது. ரைட் சைடு நம்ம இப்போ போகிறோம் நியூ பஸ் ஸ்டாண்ட்டை. இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்த எல்லா ஜவுளி ஸ்டோர்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. பாருங்கள், பேஆர்எஸ்ஸு, முருகாலயா, இது எல்லாமே இங்கே வந்துருச்சு. நிறைய ஜுவல்லரிஸ் எல்லாமே இங்கே தான் வந்துருக்கு. இது பூராமே நியூ பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு. பாருங்கள், பீமா ஜுவல்லர்ஸ், அதே போல் ஏவிஆர் கும்பகோணம் ஜுவல்லரி, ஏஎன்எஸ் ஜுவல்லரி, எல்லாமே வந்து இங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு ஷிஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோனுடைய எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சேலம் பஸ் ஸ்டாண்டினுடைய ரெண்டு, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் அண்ட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சொல்லக்கூடிய ரெண்டு பஸ் ஸ்டாண்டுமே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இது ரொம்ப சேலம் மாநகருக்கு ரொம்ப ஒரு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு நோட்டபிள் பாயிண்ட்டாக இதில் இருக்குது. நான் அந்த வீடியோவை தனியாக நான் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ ரைட் சைடில் பார்க்குறதா வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட். உள்ளேருந்து பஸ் வந்து உள்ளே போகிறதுக்கான, பாருங்கள், நேராக ரைட் சைடில் திரும்பினாக்கா இந்த பிரிட்ஜு போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார பஸ் இறங்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக போகும்போது ஃபோர் ரோட்ஸும், ரைட் சைடில் போனாக்கா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார போகிற மாதிரியும் இந்த பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அத்வைத ஆசிரமரோடு திரும்ப போகிறோம். ஸோ நம்மளோட ஆஃபீஸு சேலம் பாருங்கள், ரைட் சைடில் நியூ பஸ் ஸ்டாண்டு, ரைட் சைடில் நியூ பஸ் ஸ்டாண்ட். இது வந்து அத்வைத ஆசிரம் ரோடு. ஸோ இப்போ நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆஃபீஸு. நம்ம ஆஃபீஸ்க்கு இப்போ வந்துட்டோம். கார் பாருங்கள், உள்ளே கொஞ்சம் பார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஆஃபீஸு, வாங்க ஆஃபீஸ்க்கு போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.